Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி, 6 முந்திரியை நல்லா உடச்சி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் பச்சைப்பட்டாணி, கையளவு புதினா இலை, 1/2 கப் தண்ணி, 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 கப் சீரக சம்பாரிசி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கீ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க புதினா இலை, பச்சை பட்டாணியெலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவுமே தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த புலாவ் செய்யும் பொழுது பேக்கெட்டில் இருக்க பச்சை பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சீசனில் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வாசனையாக சூப்பராக புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.